இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணுறதுக்கு in.investing.com நீங்கள் கொடுங்க. அப்போ தான் இந்தியாவோட investing.com உங்களுக்கு வரும். இப்படி கொடுத்தவொடனே உங்களுக்கு இங்கே இந்தியா சைன் வரும். நம்மளோட இமெயில் யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்களோ அது இங்கே வந்துடும். நம்ம மெயினாக இந்த வெப்சைட்டை மூணாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று மார்க்கெட்ஸ், ரெண்டாவது டூல்ஸ், மூணாவது நியூஸ் அண்ட் அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது கமாடிட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ETF ஃபண்ட்ஸ் எல்லாமே இங்கே உள்ள வந்துடும். டூல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை இன்வெஸ்டிங் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஏற்ற டூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். மூணாவது உங்களுக்கு வந்து நியூஸ், எக்கானமி ரிலேட்டட் நியூஸாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சி, பாலிடிக்ஸ், குளோபல் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இந்த ரீசன்னால தான் ஒரு காம்ப்ரிஹென்சிவ், ஒரு முழுமையான வெப்சைட்னு நான் சொன்னேன். ஏன்னா மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிறது இங்கே வந்துடும். உங்களுக்கு screener.in கொடுத்துருக்கிறது இங்கே வந்துடும். எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் இருக்கிறது இந்த இடத்துல வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஷேர் எடுத்து அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸாக இருந்தாலும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த உடனே முக்கியமாக நீங்கள் இந்த என்எஸ்சி கோடை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. மோரலஸ் பார்த்தீங்கன்னா இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல இருக்கிறது எல்லாமே இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டைம் ஃப்ரேம் நம்ம இங்கே ஆஸ் யூஷுவல் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே உங்களுக்கு ஓவரால் வியூ, பி ரேஷியோ எவ்வளோ இருக்குது, வால்யூம் எவ்வளோ இருக்குது, டேஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சென்டிமெண்ட்ஸ் இது நம்ம பார்க்கவில்லை. ஏன்னா இது நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி தான் பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு, பியரிஷா இல்லை புல்லிஷா அப்படிங்கிறத வச்சு இந்த பீடோமீட்டர் மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நியூஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்ப்போம், ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் பார்ப்போம். ஓகேவா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா இங்கே சார்ட், டெக்னிக்கல், கம்யூனிட்டி எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த கம்பெனி பற்றி என்ன இன்ஃபர்மேஷன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னால் உங்களுக்கு ஆல்வேஸ் தெரியும், பெட்ரோகெமிக்கல்ஸ், ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு நியூவாக ஒரு கம்பெனி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபோ அப்படிங்கிறது இங்கே நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் மெயின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட், ப்ரைஸ் சார்ட், நம்ம ஓவர்வியூவில் பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் தான். நம்ம கேண்டில் ஸ்டிக்கா இல்லை லைனா அப்படிங்கிற மாதிரி சார்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. இங்கே ரெண்டு டைப் ஆஃப் சார்ட் இருக்குது, ஒன்று இன்ட்ராக்டிவ் சார்ட், இன்னொன்று ஸ்ட்ரீமிங் சார்ட். இன்ட்ராக்டிவ் சார்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஜெரோதாலியெல்லாம் பார்ப்போம்ல, நம்மளோட புரோக்கர் வெப்சைட்டில் கொடுத்துருக்க மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற இந்த இன்ட்ராக்டிவ் சார்ட் யூஸ் ஆகும். இந்த கம்பெனி ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறங்க. இந்த சப்ஸ்கிரைபர் அடிஷன் வந்து ஜியோவோட ஏர்டெல் பெட்டராக இருக்குது, ரிலையன்ஸோட ஏர்டெல் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்டர் இருந்தால் கூட இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ், பேசிக் அனாலிசிஸ்லாம் என்ன, மூவிங் ஆவரேஜ்னா என்ன, எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்வெஸ்டருக்கு என்னென்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஒரு மிட் கேப்போ இல்லை ஸ்மால் கேப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக டிஜெக்ட் பண்ணிடலாம், உங்கள் டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம், இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ எப்படி ரீட் பண்ணணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். நம்ம மேலேயும் அது ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்கு நான் கார்டில் லிங்க் கொடுக்குறேன். இது போக நம்ம என்ன பார்ப்போம், ரேஷியோஸ் பார்ப்போம் கரெக்டாக. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, வேல்யூவேஷன் ரேஷியோ, மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு இருக்குது கரெக்டாக. இது மெயினாக இதுக்காக யூஸ் ஆகும். நம்ம பிஇ ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறோம், லாஸ்ட் 5 இயர்ஸாக பிஇ ரேஷியோ கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த இடத்துல மந்த்லின்னு கொடுத்து 5 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பிஇ ரேஷியோ ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டூல்ஸ் வரும். இந்த டூல்ஸில் நம்மளுக்கு எர்னிங்ஸ் கேலண்டர், டிவிடன் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனியோட எப்பப்பெல்லாம் டிவிடன்ஸ் கொடுக்குறாங்க, எப்போ ரிசல்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐபிஓஸோட சீசன் கரெக்டாக. ஸோ எந்தெந்த ஐபிஎஸ்லாம் வருது இந்தியாவும் சரி குளோபலும் சரி உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நம்ம கண்ட்ரிக்கு தேவையானது மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் இருக்கு, ஐபிஓன் இருக்கு, இந்தியா மட்டும் அப்ளை பண்ணி கொடுங்க. ஸோ இந்த நவம்பரில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வெப்சைட்லாம் சஜஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு சார்ஜஸ்லாம் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு வெப்சைட்டுக்கு போயிடலாம். நம்ம அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு பே பண்ணுறது தாராளமாக ஒரு ஷேரை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பி ரேஷியோன் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற நம்ம என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்க எல்லா கம்பெனிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம நீங்கள் அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல ஃபில்டர் அவுட் மட்டும் கிடையாது, இந்த கம்பெனியோட ஓவர்வியூ இங்கே இருக்குது அப்படின்னா சேம் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, டெக்னிக்கல் எப்படி இருக்குது, ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து டேப்ல கொடுத்துருப்பாங்க சேம் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்க்கு. இதுவும் நல்லா பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு ரேஷியோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது, நீங்கள் ரெண்டு மூணு ரேஷியோ ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல டெலீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்சேஞ்சு, என்னென்ன செக்டர்ஸ், என்ன
சின்ன இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த investing.com சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களோட ஃபில்டர்ஸ் என்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் அண்ட் அனாலிஸ் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயின் என்னென்னலாம் தேவைப்படும், நம்ம ஷேர் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம குளோபல் எக்கானமி எப்படி இருக்குது, இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது, நம்ம ஷேர் மார்க்கெட் நியூஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் எக்கானமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது. எதுக்காக இந்த நியூஸ்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, எது எதெல்லாம் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி நியூஸ் படிக்கும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்டாக் ஐடியாஸோ இல்லை அந்த மாதிரி கிடைக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த நியூஸ் பார்க்கறதுனால நம்மளோட வாய்ப்புகளும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் பற்றி நம்ம குயிக்காக பார்த்துருக்கோம். இதே மாதிரி வெப்சைட் சீரீஸில் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங்.